today we are going to see the new topic application of karyotyping okay last class like, karyotyping and pathom preparation of karyotyping patho, yeah. so what is karyotyping complete set of chromosomes is separated from a cell and the chromosomes are arranged in pairs is known as கேரியோடைப்பிங் ஓகே ஸோ அப்போ இடியோகிராம்னால் என்னென்னு பார்த்துருந்தோம் டயாகிராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் க்ரோமோசோம்ஸ் தட் இஸ் நோன் அஸ் இடியோகிராம் ஓகே தென் ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப்பை டிஸ்கிரைப் பண்ணது யாரு ஜியோ அண்ட் லீவன் ஸோ அது எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் சிம்பிள் மெத்தட் ஆஃப் கல்ச்சரிங் லிம்போசைட்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் பிளட் அண்ட் மைட்டோசிசஸ் இன்டியூஸ் தென் அடிஷன் ஆஃப் கோல்சிசைன் அண்ட் टू अरस्ट सेल डिशन अट्ठ मेटाफे स्टेज मेटाफे स्टेज फोटोग्राफ पन रो लिया, देन नेक्स्ट मेटाफे क्रोमोसोम्स इस फोटोग्राफ्ट अंड कट् फ्रम दोटोग्राफ अना पड़ रहा अरेन्मोलोग दि अरेमेंट इसलिए अव ओकेस्कट अप्लिकेशन आफ कैरी अवपिंग

எக்ஸ் அண்ட் ஒய் ஓகே இது மேல் மேலுடைய கேரியோ டைப் மேலுடைய குரோமோசோம்ஸை செப்பரேட் பண்ணி கேரியோ டைப்பிங் பண்ணது இது தான் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் ஸோ மேல் அப்படின்னாலே என்ன அவங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் தான் இல்லையா ஃபீமேலாக இருந்தால் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஜெண்டரை அதாவது மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டைப்பிங் வந்து யூஸ் ஆகுது ஓகே ஸோ அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது ஸோ அந்த குழந்தை வந்து மேல் பேபியாக ஃபீமேல் பேபியாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால தான் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரியோடைப்பிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் ஆர் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த குரோமோசோம்ஸை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இது மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் இல்லையா ஸோ என்ன நம்ம லாஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஃபீமேலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அபார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த கேரியோ டைப்பிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய் இந்த குரோமோசோம்ஸை மட்டும் பிளாக் பண்ணிடுவாங்க ஓகே தென் இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி குரோமோசோமல் அபரேஷன்ஸ் ஓகே ஸோ அப்போ எப்படி டிடெக்ட் பண்ணலாம் எதெல்லாம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டெலிஷன் டூப்ளிகேஷன்